2024 புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் 2024 ஆண்டிற்கான புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் ஜனவரி மாதம் 1 மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கப் போகிறதோ, தேசத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறதோ, என் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமோ என்ற ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் திரள் கூட்ட மக்கள் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய கூடாரத்திற்கு கூடி வந்தனர். பாடல் ஆராதனையோடு துவங்கிய இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் வந்திருந்த அனைவரும் 2024 ஆண்டிற்குரிய வாக்குத்தத்த பாடலை உற்சாகத்தோடு பாடி தேவனுடைய பாதுகாப்பை உரிமையாக்கிக் கொண்டார்கள். கடைசி வரை என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இக்கூட்டத்தை சிறப்பித்த போது சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்தார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் செயல்படும் விதம் குறித்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொண்ட பின்பு இயேசு விடுவிக்கிறார் அறங்காவலர்களுக்காகவும் துறைத்தலைவர்கள் மற்றும் இணை ஊழியர்களுக்காகவும் சகோதரர் கார்த்திக் கமாலியேல் அவர்கள் ஜனங்களோடு இணைந்து ஊக்கத்தோடு ஜெபம் செய்தார்கள். 2024 ஆண்டிற்கான வாக்குத்தத்த பாடல் வீடியோவாக வெளியிடப்பட்ட போது அனைவரின் உள்ளமும் மகிழ்ச்சியினால் நிறைந்திருந்தது. இந்திய தேசத்தின் மக்கள் இரட்சிக்கப்படவும் ஆளுகை செய்வோர் மற்றும் தேவ ஊழியர்களை தேவன் பயன்படுத்தவும் எழுப்புதல் திட்டங்கள் தீவிரமாய் நிறைவேற்றப்படவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. வந்திருந்த ஜனங்களின் விசுவாசம் உறுதிப்பட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடம் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் உன்னை பாதுகாக்கும் தேவன் என்ற தலைப்பில் புத்தாண்டு ஆசீர்வாத செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன்னை காப்பார். இந்த வருஷத்துக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த சமயம் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய மக்கள், இந்த ஊழியத்தை நேசிக்கிற மக்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற மக்கள், அவர்களுக்காகத்தான் நான் விசேஷமாய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவது இந்த ஊழியத்தில் என்னுடைய பழக்கம். அதன்படி இந்த புதிய வருஷத்துக்காக நான் தேவ சமூகத்தில் சில நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லி
நான் காத்து கொள்ளுகிற தேவன், நான் பாதுகாக்கிற தேவன். இதை மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும், அவருடைய பாதுகாப்புக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால தான் இந்த வாக்குத்தத்தம் பாருங்கள், அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை காக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் என்பதாக வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காலம் கடைசி காலம், கொடிதான ஒரு காலம், எங்கும் ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு பலவிதமான ஆபத்துகள் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், ஒரு பக்கம் புயல் காற்றினால் உண்டாகி வெள்ளங்கள் உண்டாகி சேதங்கள் உண்டாகிறது. மழை இதுவரை இல்லாத அளவிற்கு வானம் திறந்து கொட்டுகிறது, வெள்ளம் உண்டாகி கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது, ஏராளமான மக்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இது தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலக அளவிலே நாம் அதை பார்க்கிறோம். குளிர் பிரதேசங்களில் பனிப்பொழிவுகள் அதிகமாகி பனிக்கட்டிகள் பல அடிகள் உயரத்திற்கு உயர்ந்து அந்த நாடுகளில் காரை வெளியே எடுக்க முடியலை, ரோடுகளிலே பிரயாணப்பட முடியவில்லை, அப்படிப்பட்ட பாதிப்புகள். இப்படி இயற்கையினாலே, கடல் அலைகளினாலே, சீற்றத்தினாலே உண்டாகிற பாதிப்புகள், இப்படி பலவிதமான பாதிப்புகள் இயற்கையின் நிமித்தமாய் உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கொள்ள நோய் பரவி கொண்டிருக்கிறது. மறுபடியும் சீனாவிலே இந்த கொள்ள நோய் பரவ ஆரம்பித்திருக்கிறது. சிங்கப்பூரில் இந்த கொள்ள நோய் பாதிப்பு வந்திருக்கிறது. இந்தியாவின் சில பகுதிகளிலே பாதிப்பு வந்திருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கொள்ள நோயினால் உண்டாகிற பாதிப்புகள். இன்னொரு பக்கத்தில் பஞ்சம் பல தேசங்களை இன்றைக்கு கவி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வளர்ந்த நாடுகள், செல்வ செழிப்பான நாடுகளிலே கூட இன்றைக்கு பஞ்சங்கள் தோன்ற ஆரம்பித்து மக்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக கீவில் நிற்கிற அபல நிலை காணப்படுகிறது. ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கத்தில் யுத்தம். பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை. இஸ்ரேல் தேசத்தில் உண்டாகிற ஹமாஸ் தீவிரவாத அமைப்போடு நடக்கிற யுத்தம் நீடித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில தேசங்களிலே உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் எப்பொழுதும் பயத்திலே வாழ்கிற ஒரு சூழ்நிலை. மனிதர்கள் விஞ்ஞானம் என்கிற பெயரில் கொடிய இந்த கொள்ள நோயை கொண்டு வருகிற கிருமிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்படுகிற சம்பவங்களை நம்ம செய்தித்தாளிலே பார்க்கிறோம். பொல்லாத இருதயம் கொண்ட மனிதர்கள் பெருகிட்டாங்க, அதனால கொள்ள நோயை உருவாக்கி அனுப்புகிறார்கள். எவ்வளவு கொடிய இருதயம் கொண்ட மனிதர்களாய் மனிதர்கள் மாறிவிட்டார்கள் பாருங்க. யுத்தத்திற்கு கொடிதான ஆயுதங்களை கண்டுபிடித்து தூரத்திலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து போய் மனிதர்களை அழிக்கக்கூடிய பொல்லாத இந்த கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள். பெரிய அழிவுகள், உலகமெங்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாய் வாழ்வது என்கிற அச்சம் அநேக மக்களுக்குள்ளே உண்டாகிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம், நாம் வாழ்கிற இடம், நாம் வாழ்கிற அந்த பகுதி, அங்கெல்லாம் பலவிதமான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் 5 வருஷத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட்டை அரசாங்கமே கொடுக்கிறது. குழந்தைகள் இந்தியாவில் 1,00,000 அதிகமான பேர், சிறு குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். வெளியே போனால் திரும்பி வருவோமா என்கிற அச்சம், நம்முடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினால் பத்திரமாய் திரும்பி வருவார்களா என்கிற ஒரு அச்சம், எங்கும் பயப்படுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் கலங்காதிருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு இந்த பாதுகாப்புக்குத்தான் உலகம் அதிகமாய் கவனம் செலுத்துகிறது. எல்லா நாடுகளிலுமே பாருங்கள், இன்றைக்கு அதிகமான பணம் எதற்காக செலவு செய்யப்படுகிறது? இராணுவத்திற்கு.
அந்தந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நம்ம கொடுக்கக்கூட வரி பணத்தில் அதிகமான பணம் இராணுவத்துக்கு தான் செலவு செய்யப்படுகிறது. தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது என்று அதுக்கு தான் அதிக பணம் செலவு செய்யப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற ஆபத்துகள் ஒரு பக்கம், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் இன்னொரு பக்கம். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள். எந்த நேரம் எந்த மாதிரி ஆபத்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும், எவ்விதமான ஆபத்து நம்மை வந்து தாக்கும், திடீரென்று வரக்கூடிய இந்த பாதிப்பு நம்முடைய நிலை கொலைய பண்ணி விடுகிறது, என்ன செய்வதுன்ற கலக்கம். இன்றைக்கு உலக சூழ்நிலை அதுதான். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு தருகிறார், என் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், நான் உங்களை காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களை சுற்றிலும் எவ்வளவு தீமையான காரியம் நடந்தாலும், எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலத்தில் உண்டாகிற ஆபத்துகள் இன்றைக்கு தீவிரமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த வருஷத்திலும் கொள்ளை நோயின் பெருக்கம் அதிகமாகும், பூமி அதிர்ச்சிகள் பல இடத்தில் பேரழிவை கொண்டு வரும், இயற்கையினால் உண்டாகிற அழிவுகளும் பெருக்கமாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை சுற்றிலும் எவ்வளவு தீமைகள் பெருகினாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லும் பொழுது என்னென்ன காரியத்தில் நமக்கு பாதுகாப்பு அவசியம். இந்த அதிகாரத்தை 121 சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு சங்கீதம். அதிலிருந்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், 7 வசனத்தில், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். முதலாவது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் ஆத்துமாவை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற இந்த தீமைகளை பரவ செய்கிற பொல்லாத பிசாசு முதலாவது நமக்கு விரோதமாய் செயல்படும் போது நம்முடைய ஆத்மாவை தான் அவன் குறி வைக்கிறான். இந்த ஆத்மா நம் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆத்மா பாவம் செய்யும் போது அந்த ஆத்மா மரித்து விடும். பாவத்தினாலே ஆத்மா மரித்து விட்டால் சமாதானம் போய்விடும், நிம்மதி போய்விடும். அந்த ஆத்மா தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடியால் எப்பொழுது அந்த ஆத்மாவில் பயம், கலக்கம், நிம்மதியற்ற நிலைமைதான் காணப்படும். அந்த ஆத்மாவில் ஒரு கலக்கமும் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை தான் காணப்படும். அதனால் நம்முடைய ஆத்மா காக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, நம்முடைய ஆத்மா உயிர் பெறுகிறது, மரித்த போன ஆத்மா உயிர் பெறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவருடைய ஆத்மா மரித்து விடும். அப்பொழுது தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். அதனால நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்போதான் நிறைய பாதிப்புகள் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்டாகும். அப்போ மனிதன் ரட்சிக்கப்படும் போது அந்த ஆத்மா உயிர் பெறுகிறது, தேவனோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. அப்போ உள்ளத்தில் சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த ஆத்மாவை பிசாசானவன் குறிவைக்கிறான், மறுபடியும் பாவம் செய்ய வைத்து பாவ கரைகளை கொண்டு வந்து தேவனோடு ஐக்கியத்தை கெடுத்து சமாதானத்தை கொலைத்து விட போராடுகிறான். அதனால் உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அதாவது நம்முடைய ஆத்மாவை பாவம் கரைப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பாருங்கள், பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல,
பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல பாவம் எங்க இருக்கிறது? எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், எங்கோ தூரமா இருக்கிறது என்று நினைத்து விட கூடாது. நம்ம பக்கத்துல தான் அந்த பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தினாலே நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி நம் சமாதானத்தை கெடுக்க சாத்தான் எத்தனித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி என் ஆத்மாவை காத்து கொள்வது? இந்த உலகத்தின் பாவங்கள், இச்சைகளும், பெருமைகளும், கோபங்களும், பலவிதமான உலக காரியங்களும் என்னை கரைப்படுத்தி விடுகிறது. எப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது? நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் என்பதாக. அவரே நம்மை பாதுகாக்கிற தேவன். நான் பலமுறை சில சமயங்களில் சொல்லி இருந்தாலும் மறுபடியும் ஒருமுறை அந்த அனுபவத்தை சொல்லுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த காலம், அந்த காலத்தில் சில சபைகளில் பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. சில பொது இடங்களில் கூட சபைக்கு வெளியே மைதானத்தில் கூட்டம் நடத்த அழைப்பார்கள். நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பயன்படுத்துவதைக் கண்டு நானே சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டம் முடிந்த உடனே சிலர் வருவாங்க, வாலிப வயசில் கத்தர் உங்களை நல்லா பயன்படுத்துகிறாரு, நல்லா வைராக்கியமாகலாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கடைசி வரை நிலைநிற்கணுமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். கடைசி வரை நிலைநிற்கணுமே, வாலிப வயசில் உற்சாகமாக செய்கிறீங்க, நல்லது தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இது ஒன்று ரெண்டு இடத்துல அல்ல, நான் போன பல இடங்களிலே விதவிதமான மக்கள் வந்து பேசும்போது யாராவது ஒருவர் இந்த வார்த்தை சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்ப ஆரம்பித்தது, என்னுடைய விசுவாசத்திலே ஒரு பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. அப்படின்னா நான் பரிசுத்தமாக வாழ முடியாதா? கடைசி வரை நான் ஆண்டவருக்காய் வாழ முடியாதா? நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விடுவேனா? நான் ஆண்டவரை விட்டு விழுந்து போய் விடுவேனா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டாக ஆரம்பித்தது. சாத்தானுடைய தந்திரமே நம்முடைய விசுவாசத்தை உடைப்பது. உன்னால் வாழ முடியாது, கடைசி வரை ஆண்டவருக்காகலாம் நிற்க முடியாது, உன்னால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம் முடியாது, இந்த எண்ணத்தை நமக்குள்ளே விதைப்பதிலே சாத்தான் ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதே மாதிரி எனக்குள்ளே என் விசுவாசத்திலே ஒரு அசைவு வந்து விட்டது. எனக்குள்ளே பல கேள்வி, சில சமயத்தில் சோர்வு உண்டாகும். ஒரு பக்கம் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் என் உள்ளத்திலே ஒரு அவிசுவாசத்தினுடைய அசைவு உண்டானது. அந்த சூழ்நிலையில் தான் ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை முடித்து இரவு நேரத்தில் நாங்கள் நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டு வந்து சேருவோம். ராத்திரி 12:00-1:00 வருவோம். அதன் பிறகு அதிகாலையில் 6:00 அங்கேருந்து நேசரத்துக்கு பஸ்ஸு, அதில் ஏறி எங்கள் ஊருக்கு வருவோம். அப்போ நாங்கள் ஒரு டீமாக 10-15 பேர் போவோம் ஊழியத்திற்காக. நாகர்கோயில் வந்த உடனே இந்த பிளாட்ஃபார்மில் நியூஸ் பேப்பர் விரித்து படுத்திருப்போம். காலையில் பஸ் வந்த உடனே எழும்பி அதில் புறப்பட்டு வருவோம். ஒரு சமயம் அதே மாதிரி நாங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்து விடும் என்று நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில், நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் காத்து நிற்கிறோம். நாங்கள் 4-5 பேர் வட்டமாக நின்று பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று ஒரு வயதான தகப்பனார் வந்தார். வெள்ளை ஒரு முடி, வெள்ளை தாடி வைத்திருந்தார், வயதான தகப்பனார். வந்தவர் நேராக வந்து என்னை பார்த்து பேச ஆரம்பித்தார், தம்பி என்று சொல்லி என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் அவர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் என்னோடு பேசினதுனால இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆள் போலன்னு மற்றவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அவர் என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாலேயும் பார்த்ததில்லை, இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகு நான் அவரை பார்த்ததே இல்லை. ஆனால் என்கிட்ட அன்பாக பேசுகிறார், கரிசனையாக பேசுகிறார், ஒரு கனிவாய் பேசுகிறார். நீங்கள் யாருன்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது, ஆனால் கேட்க முடியவில்லை. அவர் பேசுகிறதையே நான் கையை கட்டி கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவர் பேச பேச என் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் கழிவுறுதல் வருகிறது. ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை மட்டும் என்னால் விளங்கி கொள்ள முடிகிறது. ஊழியத்தை குறித்து அந்த பேசிக்கொண்டே இருந்தார்.
அவர் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதன் பிறகு பஸ் வந்து விட்டது. என் கூட வந்து எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அவங்களாம் கூப்பிட்டு அண்ணன் பஸ்ஸு புறப்பட போது வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தகப்பனார் நேரம் என்னுடைய தோளில் தன்னுடைய வலது கரத்தை வைத்தார். என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் என் கண்ணை பார்த்து சொன்னார், தம்பி இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போய்விட்டார். இன்றைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை. அவர் யார் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் பஸ்ஸில் நான் ஏறி உட்கார்ந்து பிரயாணப்பட்டு வந்தபோது என் மனதில் அந்த வார்த்தை தொனித்து கொண்டே இருந்தது. யோசேப்பை காத்து கொண்டு கர்த்தர் உன்னையும் காத்து கொள்ளுவார். யோசேப்பை காத்து கொண்டு கர்த்தர் உன்னையும் காத்து கொள்ளுவார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை தொனித்தது. என் எலும்புகள், நரம்புகள், என்னுடைய டிஷ்யூக்கள் எல்லாம் அந்த வார்த்தை அப்படியே துணித்ததை என்னால் உணர முடிந்தது. எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கினர். அந்த வசனத்தையே நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தேன். யோசேப்பை காத்து கொண்டு கர்த்தர் என்னையும் காத்து கொள்ளுவார். அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று எண்ணி நான் மறுபடியும் ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நான் வாசித்தேன். யோசேப்புக்கு அவன் வேலை செய்த இடத்துல ஒரு பாவ சோதனை வருகிறது. அவர் இந்த பாவத்துக்கு விலகி ஓடினார். யோசேப்பை கர்த்தர் காத்து கொண்டார், விலகி ஓடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் பாதுகாக்கப்பட்டார். அந்த சோதனை வந்தது, அதில் விழுந்து விடாதபடி பாதுகாக்கப்பட்டார். அந்த செய்தியை நான் வாசித்தேன். நான் அதுவரைக்கும் எண்ணினேன், யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து அவரை ஆசீர்வதித்தார் என்பதாக. ஆனால் ஆவியானவர் சொன்னார், இல்லை நீ ஒழுங்காக வேதத்தை வாசித்துப்பார். 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான் என்பதாய். அப்போ ஆவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தினார், அவன் பாவத்துக்கு விலகி போடினதுனால கர்த்தர் அவனோடு இருக்கவில்லை, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால பாவத்துக்கு விலகி ஓட முடிந்தது. கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தார். இந்த வார்த்தை தான் என் உள்ளத்தை ஆழமாய் தொட்டார். ஆண்டவர் பேசினார், யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் நான் உன்னை காத்து கொள்ளுவேன். 45 முன்னால் கர்த்தர் பேசினார். 45 கடந்து வந்திருக்கிறேன். பாவ சோதனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், சோர்வுகள், எத்தனையோ விதமான காரியம் வந்த போதிலும் ஆண்டவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை, ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. இதுவரை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் ஆத்மாவை பாதுகாப்பேன், நான் உன் ஆத்மாவை பாதுகாப்பேன். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். சாத்தான் சொல்லுவான், உன்னால பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று. பிசாசு சொல்லுவான், இன்றைக்கு மாதிரி சூழ்நிலையில பாவம் நிறைந்த இந்த உலகத்துல உன்னால பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீ ஆண்டவருக்காக நிலைநிற்க முடியாது, வேதத்தில் சொல்லப்பட்டபடி உன்னால் வாழ முடியாது என்று சொல்லுவான். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், உன் ஆத்மாவை ரட்சித்தவர் நான், உன் ஆத்மாவை பாதுகாக்கிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை, என் ஆத்மாவை அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீங்களும் சொல்லலாம், ஆண்டவர் என்னை கடைசி வரை காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாவ போராட்டங்கள் வந்தாலும், சாத்தான் எத்தனை விதமான பாவ கண்ணிகளை வைத்தாலும், ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் உங்களுடைய ஆத்மாவை கர்த்தர் பாதுகாப்பார். யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்து கொள்ளுவார். அதனால சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதங்க, அதை விசுவாசிங்க.
ரெண்டாவது 121 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் நம்முடைய ஆத்மாவை மாத்திரம் காக்கிறவர் அல்ல, அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவர் அழகான ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே, நான் உன் ஆத்மாவை மாத்திரம் பாதுகாக்கிற தேவன் அல்ல, உன் ஆத்மாவின் மீது மாத்திரம் அக்கறை உள்ள தேவன் அல்ல, உன்னை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, உன்னுடைய போக்கிலும் மரத்திலும் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எல்லாருமே பிரயாணப்படுகிறோம், பிரயாணப்படாத ஆட்களை இன்றைக்கு காண்பது அரிது. எல்லாருமே பிரயாணப்படுகிறோம், காரில் பிரயாணப்படுகிறவர்கள், பஸ்ஸில் பிரயாணப்படுகிறவர்கள், ட்ரெயினில் பிரயாணப்படுகிறவர்கள், விமானத்தில் பிரயாணப்படுகிறவர்கள், பைக்கில் பிரயாணப்படுகிறவர்கள், சைக்கிளில் பிரயாணப்படுகிறவர்கள், ஏன் சிலர் நடந்தே போயிட்டு நடந்தே வருவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிரயாணப்படுகிறோம். நம்முடைய போக்கு வரத்து, நம்முடைய பிரயாணத்தில் எத்தனையோ ஆபத்து இருக்கிறது இல்லை. இன்றைக்கு பாருங்கள், விபத்துகள் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் விபத்தில் மரிக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. விபத்து ஏற்பட்டதுனால கை கால்கள் செயலற்று போய் படுக்கையில் இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் என்ற செய்தி வருகிறது. நம்மை சுற்றிலும் எத்தனை ஆபத்துகள் பாருங்கள், திடீரென்று ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு எத்தனை பேர் மரிக்கிறாங்க, திடீரென்று விமான விபத்து ஏற்பட்டு மரிக்கிறாங்க, தினந்தோறும் கார்கள் விபத்து ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கிறது, பைக்குகள் விபத்து ஏற்பட்டு கை கால்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் நிறைய பாதிப்புகள். நம்முடைய பிரயாணத்தில் எத்தனையோ ஆபத்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். நீங்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க, ஒன்று பஸ்ஸில் வந்திருக்கணும், அல்லது வேனில் வந்திருக்கணும், அல்லது காரில் வந்திருக்கணும், அல்லது பைக்கில் வந்திருக்கணும், சில விமான பிரயாணத்தில் வந்திருக்கிறீங்க, சில திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் ட்ரெயினில் வந்து வந்திருக்கிறீங்க, திரும்பி போகணும் மறுபடியும். போக்கு வரத்து நம்ம பிரயாணப்படும் போது இந்த ஆபத்துகளுக்கு மத்தியில் தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், போக்கு வரத்தில் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. எங்களை மாதிரி ஊழியக்காரங்களை எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் பாதி நாட்கள் பிரயாணம்தான், பாதி நாட்கள் பிரயாணத்திலேயே போய்விடும். பலவிதமான பிரயாணம், காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், விமானத்தில் நிறையா பிரயாணங்கள் தான். நிறைய சமயம் கர்த்தர் பாதுகாத்ததை நான் நினைவு கூறுகிறேன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஞாபகத்தில் வந்தது, ஒரு 30 முன்னால் நினைக்கிறேன், அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு சமயம் நான் ஒரு வார காலம் ஊழியத்திற்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பினேன். வீட்டில் வந்தால் நிறைய கடிதங்கள், ஜெப குறிப்புகளோட கடிதங்கள் வரும், ஜனங்கள் ஜெபத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த கடிதங்களெல்லாம் பிரித்து ஃபைலில் வச்சு நான் வந்த உடனே என்கிட்ட தருவாங்க. அந்த கடிதங்களை வாசித்து ஜெபம் பண்ணுவது பழக்கம். ஒரு சமயம் நான் ஒரு வார ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன், அப்போ ஒரு ஃபைல் என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் நிறைய கடிதங்கள், ஜனங்கள் ஜெபத்துக்காக எழுதின கடிதங்கள் இருந்தது. நான் அதை வாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நான் வந்த உடனே நாலுமாவடியிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஊழிய காரியமாய் போக வேண்டியதாக இருந்தது. நான் காரிலே பிரயாணப்பட்டேன். அப்பொழுது ஒரு அம்பாசிடர் கார் இருந்தது, முன்னால் டிரைவர் ஓட்டி கொண்டு போனார். நான் பின் சீட்டில் உட்கார்ந்து இந்த கடிதங்களை வாசித்து ஜெபம் பண்ணி கொண்டே வந்தேன். குனிந்து ஜெபித்து கொண்டு ஒவ்வொரு கடிதமாக வாசித்து வாசித்து ஜெபித்து கொண்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அரை மணி நேரம் அப்படியே குனிந்தே ஜெபித்து கொண்டிருந்ததுனால முதுகில் லேசாக வலி ஏற்பட்டது. அதனால் குனிந்து ஜெபித்து கொண்டிருந்தேன்னா அப்படியே நிமிர்ந்தேன். நிமிர்ந்து நான் உட்கார்ந்த உடனே பார்த்தால் எங்களுடைய கார் ராங் சைடில் போகுது, லெஃப்டில் போக வேண்டிய கார் ரைட்டில் போகுது. இங்கிருந்து திருநெல்வேலி போகிற வழியில் அங்கிருந்து ஒரு பெரிய அரசாங்க பேருந்து வேகமாக ஸ்பீடாக வருது, ஏன்னா வேறு டிராஃபிக் இல்லை, அது வேகமாக அந்த பஸ் வருது. அந்த பஸ்ஸை எதிர்த்து எங்கள் கார் போகிறது, ஒரு பெரிய விபத்து உண்டாக போகிறது, பெரிய ஒரு ஆபத்து.
என்ன காரு நேர வலது பக்கம் பஸ்ஸை எதிர்த்து போகிறாரு. நாங்கள் தான் ராங் சைடில் போயிருக்கிறோம். ஏன் ராங் சைடில் கார் போகுதுன்னு நான் பார்த்தா டிரைவர் தூங்குறார். நல்லா தூங்கி கொண்டு இருந்தார். நான் டக்குன்னு அவரை தட்டி எழுப்பணும்னா எழும்பு காரை உடனே. அப்படின்ற நேரத்துக்குள்ள ஆண்டவர் பாதுகாத்தார். அப்படின்ற நேரம் விட்டுருந்தா காரு நொறுங்கி போயிருக்கோம், அன்றைக்கே ஓட்ட முடிஞ்சு போயிருக்கோம். கண்ணிமை நேரத்தில் தேவன் பாதுகாத்தார். இந்த மாதிரி பல அனுபவங்கள். ஒரு சமயம் தென்கொரியாவுக்கு நாங்கள் போயிட்டு டீமா சாம் ஜபத்துரை அண்ணன் இன்னும் சில ஊழியர்கள் டீமா திரும்பி கொண்டு இருந்தோம் தென்கொரியாவிலேருந்து விமானத்தில். சிங்கப்பூர் அந்த விமானம் வந்து அங்கிருந்து நாங்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும். விமானம் வந்து 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்கிரீன் வச்சுருப்பாங்க விமானத்தில். அந்த பெரிய விமானங்கள் வெளிநாட்டு பிரயாணம் போகும்போது அந்த ஸ்க்ரீனில் அந்த விமானம் எவ்வளோ உயரத்தில் பறக்கிறது, எவ்வளோ ஸ்பீடில் பறக்கிறது என்பதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்கும், காண்பிக்கும். பார்த்தா 30,000 அடி உயரத்தில் விமானம் பறக்கிறது. அங்கேருந்து சிங்கப்பூருக்கு வந்து கொண்டிருக்கிற விமானம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு இருந்தேன். திடீரென்று அந்த விமானம் அப்படியே தட தட தடன்னு கீழே இறங்க ஆரம்பித்தார். செயலற்ற அப்படி இப்படியே விழுந்தா இப்படி இருக்கும் ஒரு விமானம், இப்படியே ஆடிக்கிட்டே இறங்குது கீழே. நான் பார்த்தேன், அப்படின்ற நேரத்துக்குள்ளே 10,000 அடி கீழே இறங்கி விட்டார். நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறேன், டக்கு டக்கு டக்குன்னு மாறி 20,000 அடி உயரத்தில் விமானம் பறக்கிறதே அது காண்பிக்கிறார். அந்த கொஞ்ச நேரத்தில் விமானத்துக்குள்ளே எல்லாருக்குள்ள மரண பயம், இருதயமே வெளியே வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு. அவ்வளோதான், விமானம் தரையை நோக்கி விழுந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் உணர முடிந்தது. ஏன்னா 10,000 அடி தட தட தடன்னு இறங்கிட்டு எல்லாருக்குள்ள ஒரு பயம், எல்லாருக்குள்ள ஜெபம், இருதயமே வெளியே வந்துட்ட மாதிரி இருந்தது. திடீரென்று 20,000 அடி உயரத்தில் விமானம் டக்குன்னு நின்று பறக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்ப ஆரம்பித்தார். நாங்கள்லாம் பேசுகிறதுக்கே பல நிமிஷம் நேரம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தால் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை. காரு ரோட்டில் போகிறோம், ஒரு பிரச்சனை வந்தால் ஓரமாக நிறுத்தி சரி பண்ணலாம். விமானம் மேலே பறக்கும்போது சரியில்லைன்னா எங்கே நிறுத்துறது? அவ்வளோதான், அங்கேருந்து நேராக பரலோகம் போயிடலாம். இந்த மாதிரி ஆபத்துகள் பல முறை வந்திருக்கிறது. ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். அதான் போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கென்று தூதர்களை நியமித்திருக்கிறார். 91:11-12 பாருங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு தம் தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அவர்கள் நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணுக்கு தெரியாத தேவ தூதர்கள் எப்பொழுது நம் மீது நோக்கமாக இருக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 2 தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு தூதன் தேவ செய்தியை கொண்டு போய் கொண்டு வருவதற்கு, இன்னொரு தூதன் பாதுகாப்பதற்கு. மிகாவேல் தூதன், நம்மை பாதுகாக்கிற தூதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் பணிவிடையின் ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. நம் கண்களால் அவரை பார்க்க முடியாது. அவங்க ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதனால் நம்முடைய மாம்ச கண்களால் அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அனுமதித்தால், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் சில சமயம் தேவதூதர்களை தரிசிக்க முடியும், மற்றபடி அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை பாதுகாக்க தம் தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர்கள் சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பார்கள். எத்தனையோ முறை நீங்கள் பாருங்கள், ஒரு மரணம் அப்படின்ற நேரத்தில் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு விபத்து ஏற்படுகிற நேரம் தப்பு வைக்கப்பட்டிருப்பீங்க. யாரோ என்னை காப்பாற்றினாங்க, யாரோ எந்த எனக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி, அது தெய்வ தூதர்களை வைத்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இன்றைக்கும் அப்படி செய்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஊழியர் செய்கிற சகோதரனை தெரியும். அவர் நல்ல உண்மை முத்தமாய் ஊழியர் செய்கிற ஒரு சகோதரர். ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஒரு பட்டணத்தில்
ஒரு ஊழிய வேலைக்காக அவர்களை அனுப்பினார்கள். அவர் வேலையெல்லாம் முடித்த பிறகு சாயங்காலம் 3 மணி ஆகிவிட்டார். மதியம் சாப்பிடுவதற்கு பசி ஏற்பட்டதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு உள்ளே போனார். ஒரு சிலர் தாங்க இருந்தாங்க. சாயங்காலம் 3 மணி ஆயிட்டதுனால அதிகமான ஆட்கள் இல்லை, ஒரு சிலர் இருந்தாங்க. இவரை உட்கார்ந்தார், அவருக்கு உணவு கேட்டார், வைக்கப்பட்டது, சாப்பிட்டு கொண்டே இருந்தார். திடீரென்று மட மடன்னு ஒரு சத்தம் கேட்டார். என்னதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த கட்டடம் இடிந்து விழுகிறது. பழைய காலத்து கட்டடம், அது கீறல் விழுந்து இருந்திருக்கிறது. அவங்க செப்பனிடவில்லை, அந்த கட்டடம் இடிந்து விழுகிறது. அவ்வளோதான், அந்த கட்டடத்துக்குள் அகப்பட்டு கொண்ட மரணம். அவர் சொன்னார், யாரோ ஒருத்தர் அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து தலையை பிடிச்சி வெளியே தள்ளினாங்களாம். ரோட்டில் வந்து அப்படியே நின்றார். யார் என்னை பிடிச்சி தள்ளுனாங்கன்னு திரும்பி பார்த்தா கட்டடம் நொறுங்கி விழுந்தார். அவர் சொன்னார், அண்ணன், ஒரே ஒரு செகண்டு தான், யாரோ என்னை கையை பிடிச்சி, நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டாங்க, அந்த கட்டடம் இடிந்து விழுந்தார். நான் பார்க்குற யாருமே இல்லை என் பக்கத்தில். அப்போ தான் நான் சொன்னேன், தேவதூதன் உங்களுக்குன்னு தேவன் நியமித்திருக்கிற தேவதூதன், உங்களை பாதுகாப்பதற்கு இந்த தேவன் வைத்திருக்கிற தேவதூதன். இதான் வேதம் சொல்லுகிறது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவன். உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வேனில் வீட்டு வாசலில் நின்று சொல்லி அனுப்புவீங்க, டாட்டா காமிப்பீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் போக முடியாவிட்டாலும் உங்கள் குழந்தையோடு கூட தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வைக்கிறார். உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற தூதர்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். எந்த தீங்கும் நம்மை சேதப்படி தாதபடி நம்மை பாதுகாப்பதற்கு தம் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அவள் சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாப்பார்கள். எலிசாவை பாதுகாக்க அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் அனுப்புகிறார். தேவ தூதர்கள் வந்து சூழ்ந்திருந்து பாதுகாக்கிறார்கள். உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நடக்கிற தீமைகள், நெருக்கங்கள், வருகிற போராட்டங்கள், அக்கிரமான கிரியைகளை கண்டு பயப்படாதங்க. உங்களுக்கான தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர் உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வரத்தையும் பாதுகாக்கிற தேவன். 3வது இன்னொரு வசனம் பாருங்க, மறுபடியும் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். தீமைகள், அவர் நம் ஆத்மாவை காப்பார், போக்க வரத்தில் நம்மை பாதுகாப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இது தீங்கான நாட்கள், இது கடைசி காலம், தீங்குகள் நிறைந்த ஒரு காலம். யார் தீங்கு செய்வது? யார் நமக்கு தீமை செய்வது? வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, பிசாசாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த பிசாசாகிய தீங்கு செய்கிற அந்த பொல்லாதவன் தான் நமக்கு தீமையான காரியத்தை கொண்டு வருகிறான். வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனத்தை கொண்டு வருகிறான், வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வருகிறான், குடும்ப சமாதானத்தை கெடுக்க முடியாத காரியத்தை செய்கிறான். உன்னுடைய சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க தீமையான காரியத்தை அவன் தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே திரிகிறான். அது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை குறிவைத்து கொண்டவன் அலைகிறான். என்ன தீங்கு செய்யலாம், என்ன ஆபத்தை உண்டாக்கலாம், என்ன வியாதியை கொண்டு வரலாம், எப்படி இவர்களுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை இழப்பை கொண்டு வரலாம் என்று தீமையான காரியத்தை செய்யும்படி சாத்தான் எத்தனித்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 சொல்லுகிறது, சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச கால மாத்திரம்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். சீக்கிரமாய் சபை எடுத்து கொள்ளப்பட போகிறது. நாம் ஆண்டவரோடு அந்த கல்யாண விருந்தில் ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆகவே அவன் அதிக கோபத்தோடு கூட பூமியில இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது.
அவன் தான் ஆபத்தை கொண்டு வருகிறவன். சாத்தான் பொல்லாதவனும் தீங்கு செய்கிறவனும் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை நடப்பிக்கிறவனுமாக இருக்கிறான். அவன் அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தக்கூடும், பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாய் பயன்படுத்தக்கூடும், பொறாமை கொண்ட மக்களை நமக்கு விரோதமாக எழுப்பக்கூடும், நமக்கு விரோதமாக இல்லாத பொல்லாத காரியங்களை பேசி நம்மை சோர்ந்து போக பண்ணும்படியான பொல்லாத இருதயம் கொண்ட மக்களை எழுப்பக்கூடும். சாத்தான் இதற்கு பின்னாலே நின்று செயல்பட்டு நமக்கு தீமை செய்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, யோபு நல்லா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. தீங்கு செய்யணும், அவனை பாதிப்புக்குள்ளாக்கணும், ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்ததுனால அவனால உள்ளே நுழைய முடியவில்லை. தேவன் வேலி அடைத்து விட்டால் எந்த சாத்தானுடைய வல்லமையும் உடைய குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியாது, உடைய வியாபாரத்துக்குள்ளே நுழைய முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலே வேலி அடைத்து பாதுகாக்கும் பொழுது 1000 மந்திரவாதிகள் ஒன்றாக நின்று மந்திரவாதம் செய்தாலும் அந்த மந்திரத்தின் கிரியைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அதான் தேவனுடைய பாதுகாப்பு. அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன், எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன். சில சமயத்தில் ஆண்டவர் அனுமதிக்க கூடும். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார், சரி நான் வேலையை எடுத்து விடுறேன், உயிர் மட்டும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதியோடு தான் வர முடிந்தது. மற்றபடி சாத்தான் அவர் உள்ளே நுழைய முடியாது. எந்த ஆபத்து வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் என்பதில் உறுதியாயிருங்க. சுனாமி வந்துச்சுல, சுனாமியினுடைய பாதிப்பு, எத்தனை லட்சம் மக்கள் மரிச்சாங்க, எவ்வளோ மரணங்களை நம்ம பார்த்தோம். சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சாம் ஜபத்துறை அண்ணன், உங்களுக்கு தெரியும் அந்தந்த உள்ள அப்பம், அருமையான தேவ மனிதர், ஒரு நாள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. அவங்க கேள்விப்பட்டது, அவங்க விசாரித்து அறிந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இந்த சுனாமி தாக்கி கொண்டிருந்த சமயம் சென்னை கடற்கரையில் ஒரு மீனவ பெண், மீன் விற்கிற மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்க நிறை மாத கர்ப்பிணி, அவங்க அந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் மீன் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வச்சு மீன் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று கடலுக்குள்ள அந்த அலை எழும்புகிறது. கடற்கரை மக்கள் பார்க்குறாங்க, கடலுக்குள்ள பாருங்கள் அலை எழும்புகிறது, 5 அடி 10 அடி எழும்போ சில சமயத்தில் அது நேச்சுரல், ஆனால் இது 100 அடிக்கு மேலே எழும்புது, ஏதோ ஒரு ஆபத்து, எல்லாம் ஓடுங்க ஓடுங்க கரையை நோக்கி ஓடுங்கன்னு சத்தம் போடுறாங்க. கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த சின்ன பிள்ளைகள் பெரியவங்கெல்லாம் ஓடுறாங்க, அந்த கடற்கரை விட்டு ஊருக்குள்ளே ஓடுறாங்க. அந்த கடற்கரை ஒட்டி தான் அவங்களுடைய வீடுகளெல்லாம் இருக்கிறது, அங்கே அதை நோக்கி ஓடுகிறார்கள் எல்லாரும். இந்த நிறை மாத கர்ப்பிணி இந்த பெண் பார்க்குறாங்க, அந்த அலை அப்படியே எழும்பி வருகிறாரு, இவங்களும் ஓடுறாங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததுனால ஓட முடியல, மற்றவங்கள மாதிரி மற்றவங்களாம் அவ்வளோ தூரம் ஓடிட்டாங்க, இவங்களால் ஓட முடியாமல் களைத்து போய் அவங்க திரும்பி பார்க்குறாங்க, அந்த அலை பயங்கரமாக எழும்பி வருகிறது, 100 அடி உயரத்திற்கு பெரிய அளவில் எழும்பி வருகிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே என்னால் ஓட முடியல, என் ஆபத்தில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபித்த போது பாருங்க, அந்த அலை அப்படி எழும்பி வந்த அலை இந்த சகோதரி நிற்கிற இடத்துல வந்தபோது ரெண்டாக பிரிந்து ரெண்டு பக்கமாய் விலகி போனதாம். அல்லேலூயா. அந்த தண்ணீர் அப்படி ரெண்டாக பிளந்து பிரிந்து போனது. இவங்க ஓடிக்கொண்ட இந்த இடத்துல இந்த தண்ணீர் இல்லை, ரெண்டு பக்கம் தண்ணீரினுடைய தாக்கம், கடலினுடைய தாக்கம். இங்கே ஓடி போய் அந்த கரையில் நின்று பார்த்தா எல்லா இடமும் தண்ணீர். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, செங்கடலை பிளந்து தன் ஜனத்தை நடத்தின தேவன் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி. இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார், உங்களை பாதுகாக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வியாபாரத்துக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு தேவை. இன்றைக்கு உலகம் ஆபத்தான சூழ்நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, வேலை நிரந்தரமில்லை, எப்பொழுது வேலை இழப்பு அறிவிப்பாங்களோ தெரியாது என்கிற சூழ்நிலை, பயம்,
என் வேலைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, என் வருமானத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, வியாபாரத்தில் பலவிதமான இப்பொழுது டாக்ஸுகள் போடப்படுகிறது, புதிய புதிய சட்டங்கள் வருகிறது, வியாபாரங்கள் முடக்கப்பட்டு போகிறது, என் வியாபாரத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது. வேலைக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரத்தில் பாதுகாப்பு இல்லை, செய்கிற தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை, வாழ்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லை. விதவிதமான சட்டங்கள், விதவிதமான காரியங்கள் அறிவித்துக் கொண்டு வந்து இருக்கிறார்கள். கொள்ளை நோய் வருகிறதுன்னு சொல்றாங்க, பெரிய ஒரு அழிவு வருகிறது, இயற்கையினாலே பேரழிவு வருகிறதுன்னு சொல்றாங்க, ஒரு கொடிய பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க, பெரிய பெரிய பேங்குகள் எல்லாம் திவாலாகி கொண்டு இருக்கிறது, அதனால வேலை இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறதுன்றாங்க, உலக அளவில் தீமையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, எப்படி நம்ம வாழப்போகிறோம் என்ற அச்சத்தை உண்டாக்குகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீங்க அவரை சார்ந்து அவரோடு இணைந்திருந்தால் உங்க வேலையில யாரும் கை வைக்க முடியாது, உங்க வேலை பாதுகாக்கப்படும். உங்களுடைய தொழிலில் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தொழில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர் பாதுகாத்த நடத்துகிற தேவன். சாத்தான் எத்தனை விதமான போராட்டத்தை கொண்டு வரட்டும், வியாதிகளை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, நம்முடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்க பலவிதமான திட்டங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அன்று சொல்றார், மகனை பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. தானியலை கொண்டு போய் சிங்க கபில போடுகிறார்கள், பசியோடு இருக்கிற சிங்கம் யாருமே காப்பாற்ற முடியாது. சிங்க கபில ஒரு மனிதன் போடப்பட்டு விட்டால் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்றால் பசியோடு இருக்கிற சிங்கம். ஆனால் அந்த சிங்கங்களுக்கு நடுவே தானியல் போடப்பட்ட பொழுது பசியோடு இருக்கிற சிங்கம் தானியலை தொடவில்லை. காரணம் என்ன? தானியேல் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு விட்டார். அங்கே தேவ தூதன் வந்து நின்றான் தானியேலுக்கு அருகிலே. சிங்கங்கள் அமைதியான இருக்கிறது, தேவ தூதர்கள் வந்து அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்கள், தீமை செய்ய முடியவில்லை. உங்களுக்கு விரோதமாய் சிங்கத்தை போல மக்கள் எழும்பலாம், கர்ச்சிக்கலாம், உங்க பக்கத்தில் வருவாங்க, உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தில் நீங்க உறுதியா இருக்கணும், அதான் முக்கியம். விசுவாசம், ஆண்டவுடைய வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம். குஜராத்தில் ஒரு பகுதியில் சிங்கம் நடமாடுகிற காடுகள் இருக்கிறது, சிங்க காடுகள் குஜராத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால அங்கே ஊழியத்திற்காக நான் போயிருந்த போது மிஷினரிகள் ஒரு காட்டு வழியாக ஒரு ஜீப்பில் அழைத்து கொண்டு போனார்கள். ரெண்டு பக்கம் காடு, அடர்ந்த காடு, மத்தியில் ஒரு ரோடு. அவங்க சொன்னாங்க, அண்ணன் 6 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் யாருமே வர முடியாது, எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பகலில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஏன் என்று கேட்டேன். இது சிங்கம் நடமாடுகிற காடு, ராத்திரி ஆனால் சிங்கம் இங்கெல்லாம் கூட நடமாடும், அதனால் ராத்திரியில் வாகனத்தை அனுமதிக்க மாட்டார்கள் என்று. அப்போ அந்த மிஷினரி ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார். அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் ரட்சிக்கப்பட்டு அங்கே ஒரு சபை இருக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவார்கள். அதில் வந்து சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மக்கள், இயேசு தனக்கு செய்த நன்மைகளை. அப்போ ஒரு மனிதர் வந்து சாட்சி சொன்னார், நானே அதிர்ந்து போயிட்டேன் அப்படின்னு அந்த மிஷினரி சகோதரர் சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், இந்த மலையில் வசிக்கிற அந்த கிராமத்தில் வசிக்கிற ஆதிவாசிகள் வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை அந்த மலையை விட்டு இறங்கி மலை அடிவாரத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அங்கே தான் எல்லா பொருளும் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள், தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு கூட்டமாக வருவாங்களே அந்த ஆதிவாசி மக்கள், மலையிலிருந்து இறங்கி கூட்டமாக வருவாங்க. அந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா பொருளும் வாங்கி கொண்டு கூட்டமாக போவாங்க. ஏன்னா தனியாக போனால் ஆபத்து, சிங்கம் நடமாடுகிற காடு, அதான் ராத்திரிக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே போயிடணும், வேகமாக போயிடுவாங்க. ஒரு சமயம் ஒரு கூட்டமாக வந்தாங்க, எல்லாம் பொருள் வாங்கி கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு மனிதர், அவர் நிறைய பொருள் வாங்கி கொண்டு இருந்தார்.
எல்லாம் புறப்பட்டாங்க. ஒன்னா இவரை கூப்பிட்டாங்க, நாங்கள் ரெடி வாங்க போகலாம்னு சொன்னால், இல்லை நான் இன்னும் ஒரே ஒரு பொருள் வாங்கினோம், நீங்கள் அப்படி போய்கிட்டே இருங்க நான் வந்துடுறேன் சொன்னதுனால இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒன்னா கூட்டமாக அவங்க கிராமத்துக்கு புறப்பட்டு போனாங்க. இவர் கொஞ்சம் ஜாமான் வாங்கினதில் பிந்தி விட்டார், லேட் ஆகிவிட்டார். அதனால் இவர் புறப்படுறதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டுகிற சூழ்நிலை வந்து விட்டார். இவர் வர்றதுக்குள்ளே அவங்கெல்லாம் போயிட்டாங்க, காட்டை கடந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இவர் தலையில் பாரம், கையில் பாரம், இந்த பொருட்களெல்லாம் வச்சிருக்கிறாரு. இவர் வேகமாக நடந்து வந்து கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்டார். அவர் நின்றார். நின்று பார்த்தா அவருக்கு முன்னால் சில அடி தூரத்தில் ஒரு சிங்கம் அவரை பார்த்துக்கிட்டே படுத்துருக்கு. நேரில் அவரை பார்க்குற காட்டுக்குள்ள சில அடி தூரத்தில் ஒரு சிங்கம் உங்களை பார்த்தா என்ன ஆயிருக்கும், கை கால்லாம் நடுங்கி பொருளெல்லாம் போட்டுட்டு ஒரு ஓட்டம் எடுத்துருப்போம்ல. இந்த மனிதர் அப்படியே நின்னார், பார்த்தார் சிங்கம் படுத்து இவரை பார்க்குற, அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்க்குது, கரிச்சிக்குது, தலையில் பாரம் இருக்குது, கையில் பாரம் இருக்குது. அவர் என்ன பண்ணார், அப்படியே முழங்கால் போட்டாராம். அந்த சிங்கத்துக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் உண்டாக்கின சிங்கம் எனக்கு முன்னால் படுத்திருக்குது, அது கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்கள், நான் போகணும்ல வீருக்கு, நான் ஊருக்கு போகணும்ல, வழியில் படுத்திருக்கு, கொஞ்சம் போக சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த பக்கம்னாராம். அவ்வளோதான் ஜெபம். நம்மளன்னா உடனே ஆவியில் நிறைய அந்நிய பாசையெல்லாம் வந்துடும் நமக்கு ஆபத்து வந்த உடனே. அவர் ரொம்ப சிம்பிளாக அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீர் உண்டாக்கின சிங்கம் நான் போகிற வழியில் படுத்திருக்குது, கொஞ்சம் எழும்பி அந்த பக்கம் போக சொல்லுங்கள், நான் ஊருக்கு போகணும் இல்லைன்னு சொன்னாராம். அந்த சிங்கம் அவரை பார்த்தது எழுந்தது, அமைதியாக காட்டுக்குள்ளே போய்விட்டார். இவர் வீடு வந்து சேர்ந்துட்டார். இதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து சிம்பிளாக சாட்சி சொல்கிறாராம், நான் வர்ற வழியில் சிங்கம் படுத்திருந்தது, நான் ஏசப்பாவை பார்த்து இப்படி தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அது அமைதியாக எழும்பி காட்டுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. தானியலின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தானியலின் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் எழும்பலாம், அதனுடைய வாயை கட்டி போடுகிற தூதர்களை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். மந்திரவாதங்கள் பில்லு சூனியங்கள் எழும்பலாம், அந்த கிரியைகளை அழித்து போடுகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை சேரப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், உன் ஆத்மாவை காப்பேன், போக்கையும் மரத்தையும் காப்பேன், தீங்கு உன்னை சேதப்படுத்தாதபடி காப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கடைசி கால ஆபத்துகள் வந்தாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம். எத்தனை ஆபத்துகள் சூழ்நிலைகள் சூழ்ந்து வந்தாலும், இயற்கையின் அழிவுகள் வந்தாலும், தேவன் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இப்ப பாதிக்கப்பட்டிருக்கனே, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, பயம் இருக்குது, ஏற்கனவே நான் தாக்கப்பட்டுட்டேனே, சில பாதிப்பு இருக்குதேன்னு கலங்குறீங்களா? இப்போ உங்களுக்கு விடுதலை, இப்போ உங்களுக்கு சுகமுண்டாக போகிறாரு. இப்போ ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கிய மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். நாம் ஜெபிக்க முடியும், யாவர் எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணும்படி யாவர் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். இது கடைசி காலம்தான், ஆபத்துகள் சூழ்ந்து வருகிற காலம்தான், சாத்தான் பலமாக யுத்தம் பண்ணுகிற காலம்தான், பொல்லாத மனிதர்கள் எழும்பி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் தீங்குகளை செய்கிற காலம்தான், பொல்லாத பிசாசானவன் எழும்பி பாதிப்புகளை உண்டாக்குகிற காலம்தான், பயப்படுத்துகிற காலம்தான். இது கடைசி காலம், கடைசி கால ஆபத்துகள் சூழ்ந்து வருகிற காலம். ஆனாலும் என் மகனை பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காத்து கொள்ளுவேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே வல்லதுகரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை காத்து கொள்ளுகிற தேவன், ஆண்டவரே நீர் என்னை காத்து கொள்ளுகிற தேவன், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், பாவத்திலே விழுந்து விடாதபடி பாதுகாக்கிற தேவன்,
பாவம் என்னை அடிமைப்படுத்தி விடாதபடி பாதுகாக்கிற தேவன். என் ஆத்மாவை பாதுகாக்க உம்மாலே முடியும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நான் விலகாதபடி நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்து போகாதபடி என்னை பாதுகாக்கிற தேவன். சாத்தானுடைய கண்ணிக்கு விலக்கி நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இனி பயப்பட மாட்டேன், இனி அவிசுவாசம் கொள்ள மாட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னோர் என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் என்னை காத்துக்கொள்ளுகிற தேவன், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் இதை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. எத்தனை தீங்குகளை சாத்தான் கொண்டு வர நினைத்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், பிசாசின் கிரியைகள் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. என் வேலையை தடுக்க முடியாது. என் வியாபாரத்தை கெடுக்க முடியாது. என் ஊழியத்தை தடுக்க முடியாது. நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிற தேவன். பிசாசனுடைய கிரியைகளை அழித்து என்னை பாதுகாக்கிற தேவன். தேவனே, நீர் என்னை பாதுகாக்கிறவர், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். வெள்ளமே வந்தாலும், புயல் காற்று வீசினாலும், பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், கொள்ள நோய்கள் வந்தாலும், கொடிய பஞ்சங்கள் தாக்கினாலும், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சாத்தானுடைய சேனையே வந்தாலும், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். நான் இதை விசுவாசிக்கிறேன், நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை பாதுகாத்து நடத்துவீர். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் என்னை வாழ்க்கையை அழித்துவிட முடியாது. பொல்லாத மனிதர்கள் என் வாழ்க்கையை அழிக்க முடியாது. பொல்லாத மனிதர்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சிங்கத்தின் வாயையும் எனக்காக நீர் கட்டி போடுகிற தேவன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியமாய் செபிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் இன்னும் ஆத்மாவிலே ரட்சிப்பு உண்டாகவில்லை. உங்கள் ஆத்மா பாவத்தினால் கரைப்பட்டு இருக்கிறது. பாவ அடிமைதனத்தில் சில ஆத்மாக்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே ஆத்மா ரட்சிப்பு காணப்படவில்லை. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு, இச்சைகளுக்கும் பாவ கிரியைகளுக்கும் அடிமைப்பட்டு, பாவத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோடு வந்திருக்கிற பலர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்மா ரட்சிப்பு வெளியேற பெற்றது. முதலாவது உன் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அதை ரட்சிக்கப்பட்டால் நான் அதை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நீ குடிக்காதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். இனி நீ வேசித்தனம் பண்ணாதபடி உன்னை பாதுகாப்பேன். இனி நீ போதை வஸ்துகளை பயன்படுத்தாதபடி பாதுகாப்பேன். அதற்கு முதலாவது நீ ரட்சிக்கப்பட வேண்டும். உன் ஆத்மாவை எனக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு என் ஆத்மாவில் ரட்சிப்பு வேண்டும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த மதுபான பழக்கம், போதை பழக்கம், இந்த பாவ காரியத்தில் விடுதலை வேண்டும், இந்த நான் வருஷத்தின் முதல் நாளில் என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும், அப்படி விரும்புகிறவர்கள், அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. உண்மையா இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும், ரட்சிப்பு வேண்டும், இந்த பாவ பழக்கத்தை இந்த விடுதலை வேண்டும், இந்த நாள் முதல் புதிய இறுதி எனக்கு வேண்டும், அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரம் உயர்த்துங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. அப்படி உங்களுடைய இருதயத்தில் வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே இந்த வருடத்தின் முதல் நாளில் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும்,
என் பாவத்தை மன்னித்து உங்கள் இரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவி உம்முடைய மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க, சகோதரி ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுகிறார்கள். இன்றைக்கு அவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறாரு. இப்பொழுது இயேசுடைய உள்ளத்துக்குள் வருகிறார். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும். ஆண்டவிடத்தில் சொல்ல சொல்ல ஆண்டவுடைய இரத்தம் உங்களை கழுவுகிறாரு. ஒரு சமாதானம் உள்ளத்தில் வருகிறாரு, சந்தோஷம் உள்ளத்தில் வருகிறாரு. அது ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு உங்களை மன்னித்து உங்களுடைய பாவம் மன்னிப்பின் சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் ஆண்டவரை துதியுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், சிலர் இந்த இடத்துல வந்திருக்கிற சிலர் மதுபானம், போதை மருந்துகள் அதுக்கு அடிமையா இருக்கிறீங்க. மதுபானத்திற்கும் போதை பொருட்கள் அது இல்லாமல் இருக்க முடியல. ஊசி போடுவது, புகை, அதன் மூலமாய் போதை வஸ்துகளை பயன்படுத்துவது, மதுபானம், இதை என்னால் விட முடியல. ஆனால் நான் விட விரும்புகிறேன். இயேசு எனக்கு விடுதலை தரணும், ஒரு புது இறுதி இன்னைக்கு எனக்கு வேணும். அப்படி சொல்கிறவங்க மட்டும் வல்லதுகர முயத்தங்க. அவங்க மட்டும் இந்த மதுபானத்திற்கும் போதை வஸ்துகளுக்கு நான் அடிமைப்பட்டு விட்டேன், விட முடியலை, எனக்காக செபிக்கணும். அவங்க மாத்திரம் முன்னால் வாங்க, அப்படியே முன்னால் வாங்க. உங்களுக்காக முன்னால் இடம் இருக்கிறாரு. அவங்க மாத்திரம் முன்னால் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக நீங்கள் தூரமாக இருந்தால் கூட வாங்க. எல்லாரும் வல்லதுகர முயத்துங்க. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. இப்போ ஆண்டவுடைய வல்லமை இறங்க போகிறது, பாவ கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. தகப்பனே, உம்முடைய பாதபடியில் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய விடுதலைக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க. உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேலே பொழுது இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்குள்ளே விடுதலை உண்டாவதாக. இந்த குடி வெறியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த போதை வஸ்துகளின் அடிமைதனத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொருவர் மீதுமுடைய கரம் வைக்கப்படுவதாக. தொடுமாண்டவரே, இவர்கள் மீதுமுடைய கரம் வைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அடிமைப்படுத்துகிற ஆவிகள் விலகுவதாக. இந்த பாவ எண்ணத்தை கொண்டு வருகிற பொருளாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் செபிக்கிறேன். அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. இந்த சகோதரர்களை தொடுவீராக, இந்த சகோதரிமார்களை தொடுவீராக. அந்த சகோதரிமார்களுக்குள்ளே காணப்படுகிற அடிமைத்தனம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். முன்னால் வந்தவங்க இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுடைய ரத்தம் உங்கள் மேலே இறங்குகிறாரு. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு. தகப்பனே, இவர்கள் உம்முடைய ஆத்துமாக்கள், இவங்களுக்காக நீர் செலவில் ரத்தம் சிந்தினீர். இவர்களுடைய இருதயத்தில் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும். இதோ உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்து விட்டு அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். வர வல்லதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொட்டுட்டார், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். இன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலேருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது ஆண்டவர்
உங்களை குணமாக்க விரும்புகிறார். நிறைய பேர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் பலவீனத்தின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டு, பொல்லாத பிசாசு கொண்டு வந்து தீங்கு நிமித்தமாய் சரீரத்தில் வேதனையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும்போது நீங்கள் சுகம் அடைய போகிறீங்க. எல்லாரும் என்ன கவனிங்க, விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போ ஆண்டு ஒவ்வொரு அற்புதத்துக்காக ஜெபிப்போம், சுகத்துக்காக, அப்புறம் விடுதலைக்காக, அப்புறம் ஆசீர்வாதத்திற்காக, அப்புறம் கற்பத்தின் ஆசீர்வாதம், ஒவ்வொன்றுக்காக ஜெபித்து இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளி செய்ய ஜெபிக்க போகிறோம். முதலாவது வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், எலும்புகள் பாதிக்கப்பட்டவங்க, வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், பக்கவாதம், திமிர்வாதம், இந்த மாதிரி வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், கை ஜாயிண்டுகளில் வீக்கம், கை கால்களை பயன்படுத்த முடியல, உதவி இல்லாமல் நடக்க முடியல, இந்த மாதிரி வாத வியாதியில் பாதிக்கப்பட்டவர்கள், ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், விரல்கள் மடங்கி இருக்கிறது, விரல்களை நிமிர்த்த முடியலை. இப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எலும்புகளை ஆண்டவர் தொட்டு குணமாக்க போகிறார். எலும்புகளுக்குள்ள வல்லமை இறங்க போகிறது. எலும்பில் காணப்பட்ட வலிகள் மறைய போகிறது. தனியாக நடக்க முடியாதவங்க நீங்கள் நடக்க போகிறீங்க. இனி யாருடைய உதவியும் இல்லாமல் நடக்க போகிறீங்க. கம்பு ஊன்றாமல் நடக்க போகிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய எலும்புகளுக்குள் இறங்க போகிறது. உங்களுடைய கைகள் எலும்புகளில் இருக்கிற வலி, முதுகு எலும்பில் இருக்கிற வலி, இதெல்லாம் இப்பொழுது மறைய போகிறது. அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, என் எலும்பில் பிரச்சனை, எனக்காக ஜெபிங்க, சொல்கிறவங்க மட்டும் கரம் வைத்துங்க, அவங்க மாத்திரம் கரம் வைத்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க எலும்பில் பாதிக்கப்பட. முதலாவது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய எலும்பில் பாதிக்கப்பட்டவளை தொடப்போகிறார். ஆண்டவர் தொட்ட உடனே சரீரத்தில் மாற்றம் வரும். அப்படியே கரம் வைத்து கொள்ளுங்க, கரம் வைத்து கொள்ளுங்க. அப்படியே ரெண்டு நிமிடம் ஜெபிக்கணும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இப்பவே வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது, என்னால் அதை உணர முடிகிறது. எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எலும்புகளுக்குள்ளே கால்களிலே கைகளிலே வல்லமை, இயேசுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. சகோதரனை எழும்புங்க, எழும்புங்க, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடங்க. சகோதரி இயேசுவின் நாமத்தில் நடக்க ஆரம்பிங்க. பக்கவாத நோய் மாறுகிறது. அந்த கையை உயர்த்துங்க, கையை உதறுங்க, காலை உதறுங்க, காலில் இருக்கிற வலி மறைகிறது, முழங்காலில் இருக்கிற வீக்கம் மறைகிறது. எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். திமிர்வாத நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் இப்பொழுதே. முடக்குவாதம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். முடக்குவாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அந்த பொல்லாத ஆவி விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விரல்களிலே வல்லமை இறங்கட்டும், விரல்களிலே வல்லமை இறங்கட்டும், ஜாயிண்டுகளிலே வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது முழங்கால்கள் பலன் கொள்ளட்டும், அந்த வலிகள் விலகட்டும், வாத வியாதிகள் மறையட்டும் இப்பொழுதே. பக்கவாத நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எழும்பு, எழும்பு சகோதரி, எழும்பி நடங்க. சகோதரனை எழும்பி நடங்க இப்பொழுதே. இப்பொழுது தனியாக நடக்க ஆரம்பிங்க, உதவி இல்லாமல் நடக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வல்லமை அநேக எலும்புகளை தொட்டு குணமாக்குவதை நான் பார்க்கிறேன். எழும்பி நடங்க சகோதரி, எழும்பி நடங்க சகோதரனே. உங்களுடைய விரல்களிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. முடக்கி இருந்த விரல்கள் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தில். முடக்கப்பட்டிருக்கிற அந்த விரல்களிலே சுகம் உண்டாகிறது. விரல்களிலே எலும்புகளிலே சுகம் உண்டாகிறது. எழும்பி நட இயேசுவின் நாமத்தில். நல்ல நடங்க, இயேசுவை துதித்து கொண்டே நடங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்தவரை துதித்து கொண்டே நடக்க ஆரம்பிங்க. இன்னும் 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 சில ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கைகள் கால்கள் எலும்புகளிலே வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது முடக்குவாத வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லா முடக்குவாத நோயை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த வலிகள் விலகட்டும் இப்பொழுது. எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம்
இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். அடுத்து சிலருடைய கண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. ஒரு கண்ணில் பார்வையே இல்லை, கண்ணில் பார்வையே இல்லாமல் போய்விட்டாரு. நல்லா தெரிந்த பார்வை இல்லாமல் போய்விட்டாரு. அந்த கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. காதுகள் கேட்கவில்லை, காது செவிடாகி விட்டாரு, காது கேட்கவில்லை. காதில் விரல் வைக்க மற்றவங்க உதவி செய்யுங்க. கூட்டிக் கொண்டு வந்தவங்க காதில் விரல் வைக்க சொல்லுங்க. என்ன இப்ப அவங்களுக்கு கேட்கவில்லை. இப்ப ஆண்டவுடைய வல்லமை இறங்கும் பொழுது கண்களிலே சுகம், காதிலே சுகம் உண்டாக போகிறாரு. குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறாரு. பார்வையில்லாத கண்களிலே பார்வை வரப்போகிறாரு. காதுகளிலே இப்பொழுது தெளிவான ஒரு சத்தம் உண்டாக போகிறாரு. விரல் வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே நாமத்தை சொல்லுங்க, இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்குன்னு சொல்லுங்க. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. கண்களை பாதித்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்வையில்லாத கண்களிலே பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்வையில்லாத கண்களிலே பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். சுகம் உண்டாவதாக, காதுகள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் நன்றி. கண்களிலே சுகம், காதிலே சுகம் உண்டாகிறது. கண்களிலே அற்புதம் நடக்கிறது. காதுகள் தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து சிலருடைய சரீரத்தில் கட்டிகள், கழுத்தில் தைராய்டு கட்டி, மார்பில கட்டிகள், கர்ப்ப பையிலே கட்டிகள், இடுப்பு பகுதியில் கட்டிகள், தலையிலே கட்டிகள், இதனால மரண பயத்தோடு சிலர் காணப்படுகிறீர்கள். கட்டி உள்ள இடத்துல கை வைங்க, அந்த கழுத்தில் கை வைத்து கொள்ளுங்கள். கட்டிகள் இருக்கிற இடத்துல கை வைங்க. கர்ப்ப பையில், வயிற்று பகுதியில், மார்பு பகுதியில், தலை பகுதியில் அந்த இடத்துல கை வைங்க. இப்போ இயேசுவே என்னை தொடும், வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைந்து போகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டியை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் மறைந்து போவதாக. இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால், கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால், கர்ப்ப பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, கட்டிகளை மறைய பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரமுயத்தை இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மற்ற சுகத்துக்காக ஜெபிக்க முன்னால பாருங்க, எலும்புகள், ஜாயிண்டுகள், இந்த வலிகளுக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் அநேகரை தொட்டிருக்கிறார். பயன்படுத்தி பாருங்க, நடந்து பாருங்க. உங்களுடைய விரல்களில் மாற்றம், வீக்கங்கள் மறைந்திருக்கிறது. அப்படியே உங்களுடைய கண்களுக்காக ஜெபித்தோம். பார்வையில்லாத கண்களிலே பார்வை வந்திருக்கிறது. ஒரு கண்ணில் பார்வை இல்லாமல் வந்தீங்க, இப்போ சோதித்து பாருங்க. கண்ணில் தெளிவான பார்வை, காது இப்போ தெளிவாக கேட்கிறது. காதில் ஆண்டவுடைய அற்புத வல்லமை, கட்டிகள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் இந்த கட்டிகளுக்காக ஜெபித்தீங்க, ஆண்டவர் அதை மறைய பண்ணி இருக்கிறார். இந்த காரியத்துக்கு இப்போ ஜெபித்திருக்கிறோம். இப்போ நான் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த காரியம் சரீரத்தில் நடந்திருக்குது அப்படி சொல்கிறவங்க வலதுகரமாயத்துங்க. நிறைய பேர் பல இடங்களில், நிறைய இடத்துல ஆண்டவுடைய கரம் தொட்டு இருக்கிறாரு. யாராவது ஒரு மூணு பேர் மேடைக்கு வாங்க சீக்கிரம். ஒரு கண், ஆமாம், இந்த ஒரு கண் பாதிச்சு, ஆமாம், 7-8 வருஷமா, ஆமாம். நான் அங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் நிற்கிறீங்க எனக்கு தெரியல, தெரியல, ஆமாம், அங்கே தான் தெரியுது, இங்கே தெரியல நீங்கள். அப்போ ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணி முடித்த உடனே நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது பிறகு நிற்கிறேன் எனக்கு தெரியணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு.
அப்ப இந்த கண்ணை மூடுங்க. இப்ப தெரியுதா? நல்லா தெரியுது. அங்க பாருங்க, ஏழு எட்டு வருஷமா இந்த ஒரு கண் பாதிக்கப்பட்டு பார்வை இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு அவங்க ஜெபத்தை கேட்டு அதுல தெளிவான பார்வை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயாக்கு எந்த ஊரு? சாயர்புரம். ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எந்த ஊரு? கிருஷ்ணகிரி மாவட்டம் தெல்மங்கலா. உங்க பேர் என்ன? ரத்னம்மா. ரத்னம்மா, என்ன செய்துச்சு? இந்த சைடுல இருந்துச்சு கட்டி, இவ்வளவு சோடு. எவ்வளவு காலமா? 1.5 வருஷமா இருந்துச்சு. 1.5 வருஷமா தர்மபுரி ஹாஸ்பிடலுக்கு வருஷம் நின்னங்க. ஆபரேஷன் பண்ண சொல்லி இப்ப ஜெபம் பண்ணீங்களா? கை வச்சு ஜெபம் பண்ண. இப்ப இல்ல கட்டி, இல்ல 1.5 வருஷமா இருந்த இவ்வளவு சைஸ் கட்டி இப்ப இல்ல. அல்லேலூயா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரி, இப்ப அடுத்த சில காரியம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் பல தரப்பட்ட வியாதிகள், அல்சர் வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அதனால எனக்கு சிலருக்கு உயிர் பயம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த தீங்கு என்னை விட்டு விலகணும், இந்த வியாதி முற்றிலை என்னை விட்டு மாறணும், ஏதோ ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது சுகமாக்க முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க. இது உங்களை தொடர்ந்து பாதிக்கும், தொடர்ந்து நீங்கள் மாத்திரை தான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாதிப்போடு வந்திருக்கிறவங்க கரம் வைத்துங்க. என் சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டு போச்சு, டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க, அந்த இடத்துல கை வைங்க. இருதயத்தில், லங்ஸில், கிட்னியில், அல்ல கர்ப்பப்பையில் அந்த இடத்துல கை வைங்க. 2 நிமிடம் செபிக்க போகிறோம். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடும். ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறது. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தில் நாடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மீது இப்பொழுது உம்முடைய தள்ளும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. சகல வியாதிகளையும் செலவில் சுமந்தவரே, சகல வியாதிகளையும் முன்னவிட்டு விளக்குவேன் என்று சொன்னவரே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதிகள் இப்பொழுது விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தில் சுகம் உண்டாவதாக, லங்ஸில் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, லிவர், பாதிக்கப்பட்ட லிவர் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, பாதிக்கப்பட்ட கிட்னியில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவரே, சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும் இப்பொழுதே. உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி, உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை உங்கள் மேலே இறங்கிக் கொண்டு இருக்கிறது. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, தேவனுடைய கரம் தொட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே என்னை தொடுகிறதற்காக நன்றி. விடுதலை, விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி. வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்பொழுது. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். மந்திர பில்லிசூனிய வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட போகிறது. பில்லிசூனிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. அநேகர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது மந்திர பில்லிசூனிய வல்லமை அழிய போகிறது. பில்லிசூனிய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. மரணத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற அசுத்த ஆவிகள், மந்திர பில்லிசூனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேற போகிறது. இந்த இடத்துல அநேகர், அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். மந்திர பில்லிசூனி ஆவிகளுக்கு விரோதமாய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே. இந்த மந்திர பில்லிசூனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகட்டும், ஒவ்வொரு மகனை விட்டு மகளை விட்டு விலகட்டும். இப்பொழுது வெளியே வா பொல்லாத ஆவியே. இப்பொழுது பில்லிசூனிய கிரியைகள் அழிகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது, இப்பொழுது இந்த மந்திர பில்லிசூனியத்தில் கட்டுண்டிருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வெளியே வா பொல்லாத ஆவி என்று கடிந்து கொள்ளுகிறேன். அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இப்பொழுது. கட்டுகள் அறுக்கப்படட்டும் இப்பொழுது. அநேகரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறது. பொல்லாத ஆவிகள் அலறி கொண்டு வெளியேறுகிறது. விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை.
ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக எல்லா மந்திர கிரியைகள் எரியட்டும், எல்லா பெல்லிசோனிய வல்லமைகள் எரியட்டும், எல்லா தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் விடுதலை அடைவதாக, குடும்பங்கள் விடுதலை அடைவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆவியானவர் சொல்லுகிறார், சிலரோடு சில ஆவிகள் பேசுகிறார், நீ தற்கொலை பண்ணிரு, செத்து போயிரு, நீ வாழ முடியாது, நீ நல்லா இருக்க முடியாது, நீ மரித்து போயிரு. அந்த சத்தம் கேட்கிறாரு, அது ஒரு மரண ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவி. ஆவி உங்களோட பேசுவதை உணர்கிறீங்க, அந்த சத்தம் கேட்கிறாரு. அதனால் ஒரு மரண பயம், இந்த மாதிரி ராத்திரெல்லாம் தூங்க முடியல, பயப்படுத்துகிற சொப்பனங்கள், இரவெல்லாம் தூங்க முடியாதபடி விழித்திருக்கிறேன். அந்த ஆவியனுடைய பயமுறுத்தல். இப்படி கஷ்டப்படுகிற பலர் இருக்கிறீங்க, அவங்க மாத்திரம் முன்னால வாங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். இது ஒரு விடுதலையின் நேரம். இன்றைக்கோடு அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாக போகிறார். முன்னால் வந்தவள் வலதுகர முயற்சி, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த ரத்தத்தை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீங்கள் சொல்ல சொல்ல பொல்லாத ஆவி வெளியேற ஆரம்பிக்கிறாரு. தகப்பனே, ஒவ்வொருவர் மீதும் வல்லமை, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது விடுதலை. பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது, மந்திர கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். தற்கொலை தோண்டுகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது இவர்களை விட்டு விலகட்டும். பொல்லாத சத்தருடைய வல்லமை விலகட்டும். மந்திர கிரியைகள் எல்லாம் அழியட்டும். வில்லி சொன்னிய வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவியை விலகி போ இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில், வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வில்லு சொன்னிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மந்திர வல்லமைகள் எரிவதாக. தகடுகள் எரிவதாக. தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. விடுதலை, விடுதலை, விடுதலை. அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வெளியேறு பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். வில்லிசோனிய வல்லமை அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. எத்தனை பேர் விடுதலை பெற்றீங்க? உங்களை விட்டு ஆவி போனதை உணர்ந்தவங்க கரம் வைத்தங்க. நிறைய பேர், நிறைய பேர் விடுதலை பெற்றீங்க. யாராவது ஒரு நாலு பேர் மேடைக்கு வாங்க. விடுதலை பெற்றேன், இந்த ஆவி என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு ஒரு நாலு பேர் மேடைக்கு வாங்க. உங்கள் பேர் என்ன? அமுதா. நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து நான் போன டைம் வந்து மார்க் கம்மியாயிருச்சு. அதனால வந்து ஊர்ல எல்லாரும் ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கும் நான் பாரமா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப, நான் வந்து இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த டைம் நம்ம போடலாம, இருக்கவே கூடாது, செத்துருன்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்துட்டே நான் வந்து இருக்கேன். அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அதுல இருந்து விடுதலை வரணும்னு சொல்லிட்டு நான் முன்னேறி வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஏதோ ஒரு இது வந்து என்ன அப்படியே பிடிச்சி ரொம்ப இழுத்துட்டு எனக்குள்ள ஒரு கருப்பான ஒரு இது வந்து தெரிஞ்சுது. அது அப்படியே பிடிச்சிட்டே இருந்து விடுதலை பெற்றுக்கோங்கன்னு சொன்ன உடனே அது அப்படியே என்னை விட்டுருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நன்மை, நான் வந்து எனக்கு தைரியமா இருக்கேன், விசுவாசமா இருக்கேன். ஏசப்பா அவங்க சித்த போல நான் நடத்துவாங்க. அந்த அசுத்த ஆவி விலகின உடனே ஒரு விடுதலை. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. மேல இருந்து குதின்னு சொல்லும், மேல இருந்து குதிச்சிருன்னு சொல்லும், தூங்கும் போது தூங்க விடாது, இப்போ உடனே இறங்கி வா அப்படின்னும், ஃபேன் அப் தூக்க மாட்டேங்குன்னு சொல்லும், ஃபேன்ல தூக்கும் அப்படிலாம் பேசுவோம். நீ இருக்க கூடாது. இப்போ என்ன நடந்து செபிக்கும் போது என்னை விட்டு அலறி கத்தி ஒரு ஆவி அசுத்தாவி போனது வந்து ஆண்டவருக்கு மகிமை. இப்போ விடுதலை, விடுதலை. எல்லா கரந்தட் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எந்த ஊரு? என்னோட ஊர் வந்து கிருஷ்ணாபுரம். என் பேர் வந்து பாலசுந்தர். நான் வந்து ஒரு நாலு வருஷமா என் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் நாலு வருஷமா. அதாவது ரொம்ப கஷ்டப்படுவேன். தர்சிமா ஒரு மீட்டிங் வந்தாலுமே
இங்கெல்லாம் இருக்காத, இங்கே இருக்காத, போய் பேர் வெளியில். இப்போ நான் ஒரு 2:30 தான் வந்தேன், இப்போ கூட அங்கே அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். வெளியில் போயிரு, இங்கெல்லாம் இருக்காத, வெளியில் போயிரு, வெளியில் பேருன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னாலும் உள்ள வந்து முன்னாடி ஜவுமணி புட்டு படம் கருப்பா ஒரு ரூபம் வெளியில் போகிற மாதிரி எனக்கு ஆவி போயிட்டு வெளியே போயிடுச்சு. 4 வருஷமாக இருந்த அந்த அசுத்த ஆவி மகனை விட்டு விலகிட்டு எல்லாம் கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமே. 1 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாயா, ரொம்ப நெஞ்சு வலி வரும், பயம், அதிர்ச்சி. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நார்மல் நார்மல்னுவாங்க, ரொம்ப அழுந்து கண்ணி. என்ன நடந்தது? இப்போ வந்து எங்கள் ஜபத்தில் உக்காந்தேன், ஏதோ என்னை விட்டு அலறி வெளியேறி போயிட்டு போயிடுச்சு. பயத்தின் ஆவி போயிட்டு நல்லா இருக்கீங்க. ஆமே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அடுத்த கவனிங்க, கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். இந்த வருஷத்துலயாவது கத்திரங்களை குழந்தை செல்வத்தை அருளணும். அப்படிப்பட்டவங்க அவங்க மாத்திரம் முன்னால் வாங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு தரணும் அப்படின்னு கணவன் மனைவியாக வந்திருந்தால் சேர்ந்து வந்து முழங்கால் படிக்கிடுங்க. தனியாக வந்திருந்தாலும் பரவாயில்லை, முன்னால் வாங்க. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாரும், உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாரும் அப்படின்னு ஜெபிக்கணும். அப்படியே அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, இங்கே வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, இந்த மகளை பாருங்க ஆண்டவரே, இந்த மகனை பாருங்க ஆண்டவரே. கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க ஐயா. இந்த வருஷமாவது கத்திரங்களை ஆசீர்வதிப்பாரா? இந்த வருஷமாவது இந்த நன்மை நிலைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறாங்களே. உங்களுடைய பாதபடியில் வந்திருக்கிறாங்கப்பா. இவர்களுக்காய் திறப்பில் நின்று நான் செபிக்கிறேன். தகப்பனே, இரக்கமுள்ள தகப்பனே, ஆபிரகாமின் தேவனே, உங்களுடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. இப்பொழுது அவளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆபிரகாமின் தேவனே, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக. இந்த வருஷம் கட்டாயம் இவர்களை ஆசீர்வதியும், கட்டாயம் இவர்களை ஆசீர்வதியும், கட்டாயம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சிலருடைய கர்ப்பத்தை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவி, பொல்லாத சத்தருடைய கிரியை, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, அதற்கு விரோதமாய் நான் வருகிறேன். அந்த ஆவிகள் விலகட்டும், அந்த ஆவிகள் விலகட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவி விலகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, நசரேனாக இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அந்த சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தடைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பில்லு சொன்னிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய சரீரத்திலே புது பலன் உண்டாகட்டும். அவருடைய கர்ப்பத்திலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும். கர்ப்பத்திலே காணப்படுகிற சிஸ்துகள் மறையட்டும். தடை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய கரம் அவளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே, என்னை ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனி தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையினை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட சொல்லுங்க, சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் ஜபத்தை கேட்டார், ஆசீர்வதித்து விட்டார். நசரேனாக இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். நீ தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அடுத்து நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வறுமை. வருமானத்துக்கு ஒரு வழி உண்டாகணும். வேலைக்கு வழி திறக்கப்படணும். பிஸ்னஸுக்கு வழி திறக்கப்படணும். இன்றைக்கு இந்த வருஷத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். எல்லாம் கடன், 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 வறுமை, பண கஷ்டம். அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். திருமண காரியம் நடத்த முடியல. வீடு கட்டுகிற காரியத்தை செய்து முடிக்க முடியலை. கத்தர் ஆசீர்வதிக்கணும். அப்படி சொல்கிறவங்க நிற்கிற இடத்துல கரம் வைத்தங்க. இந்த வருஷம் எல்லா கடனுக்கும் ஆண்டவர் முடிவை உண்டாக்குகிறார்.
இனிமேல் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், வேலைக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும், பிஸ்னஸுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பண கஷ்டங்களை மாற்றுங்க, அவருடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே, இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, பெற்றுக்கொண்டேன் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொண்டேன் ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றி. அடுத்து சில குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இப்போ ஜெபிக்க முன்னால ரெண்டு சாட்சிகளை கேட்கலாம். 5 வருஷமாவே எது சாப்பிட்டாலும் உடனே வயிற்று வலிக்கும், அடுத்த செகண்ட் இயர் ரெஸ்ட் ரூம் போவேன், ஜீரண உறுப்பு பாதிப்பு. இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ஜெபம் பண்றப்ப நான் எனக்கு திடீர்னு ஒரு வலி வந்தது, பயங்கரமா ரொம்ப வலிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமே ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப எனக்கு வலிக்குது, என்னால் முடியலங்க முடியலங்க அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறது, எரியணும் போல தோணுது, எடுத்து பிடிச்சி எரியணும் போல இருந்தது, அப்படி வலிச்சது எனக்கு. திடீர்னு வீட்டுக்காரங்க சொன்னால், ரெண்டு பேருமே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, யாராவதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களா, நாங்கள் ரெண்டு பேருமே வயிற்றில் வச்சு கையோ ஜெபம் பண்ணுறப்ப திடீர்னு சங்கீதா, அவங்க வயிற்றில் வந்து பிரச்சனை இருக்குது, வயிற்றில் புண்ணு இருக்குது, சரியாயிடாதுக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு அடுத்த செகண்டே வயிற்றில் வந்து ஜில்லுன்னு வந்து வந்துட்டு போனது. விடுதலை மயிலாடுதுறையிலிருந்து டிவியில் இன்னும் செல்லில் தான் பார்ப்போம். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கரெக்டாக அந்த ஜெபத்தை நாங்கள் பார்த்துருவோம். ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு நாங்கள் ரெண்டு பேருமே என் வயிற்றில் கை ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. சங்கீதா, அவங்க கர்ப்பத்தின் கண்ணி ஆசீர்வதிக்கப்படுது, இன்னும் கருத்தரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமா. கர்த்தர் கொடுத்த ரெண்டு அற்புதம் பாருங்க. இந்த மகளை அவங்க டிவியில் நிகழ்ச்சியை செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமாக குழந்தை இல்லை, வயிற்றில் கை வைத்து குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் பெயர் சொல்லி உன் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற சங்கீதா, கர்த்தர் உனக்கு குழந்தை தர்றார் சொன்ன மாதிரி குழந்தை ஆண்டவர் தந்து அந்த குழந்தையோடு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. வயிற்றில் குடல் பகுதியில் பிரச்சனை, இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்து விடுதலை கொடுத்துட்டார். ரெண்டு அற்புதம் இந்த மகளுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆச்சரியமான ஒரு தேவன் அவர். ஆமென், ஆமென். 4 வருஷம் இந்த இடத்துல அப்படி கவ்வும், அப்படி கவ்விக்கிட்டு வர்றேன், இப்படி கவ்விக்கிட்டு இங்கேயும் வயிற்றோட மேலே தூக்கின மாதிரி இருக்கும். நான் இங்கே இருக்க முடியாமல் தான் ஜெபம் நடக்க நடக்க இருக்க முடியலை, வரும்போதும் ஒரே வழி. இப்போ ஜெபம் நடந்து பிசாசின் போராட்டம் விலக ஜெபம் பண்ணாங்க, எனக்கு வந்து லேசாக ஆட்டம் வந்த மாதிரி இந்த வலி இப்போ என்னை விட்டு போயிட்டு வலியே இல்லை. 4 வருஷமா இந்த வலி போயிட்டு. ஆமென், ஆமென், காட் பிளஸ் யூ. 3 வருஷமா அவனுக்கு கண்ணில் ஊரல் எடுத்துக்கிட்டு. 3 வருஷமா எந்த கண்ணில் அவனுக்கு பிரச்சனை? இந்த கண்ணில் 3 வருஷமா என்ன செய்யும்? ஒரு மாதிரி குத்திக்கிட்டு அப்படியே சொரியல, ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, எப்பவுமே. ஆமா, இப்போ என்ன பண்ணுது? இப்போ ஜெபம் பண்ணச்சுல ஏதோ ஒன்று கண்ணிலேருந்து அப்படியே வெளியே போன மாதிரி, வெளியே போன மாதிரி இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இல்லை, 3 வருஷமா கண்ணிலேருந்து பிரச்சனை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென், காட் பிளஸ் யூ. கடைசி ஆசீர்வாத ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறவங்க, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு இந்த வருஷம் ஆண்டவர் திருமண காரியத்தை நடத்தி தரணும். இந்த வருஷம் வேலைக்கு வழி திறக்கணும். இந்த வருஷம் வீடு கட்டி முடிக்கிற காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறைவாக்கி தரணும். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ வலதுகர மையத்தை 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நீர் வாய்க்க பண்ணி ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பீராக. தகப்பனே,
வீடு, சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. வழக்குகள் முடிய வேண்டும், ப்ரமோஷன் எனக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்வீராக. இந்த வருடம் என்னென்ன நன்மைகள் வேண்டும் என்று கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து நீர் அவர்களை மகிழ பண்ணுவீராக. நீ தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், நீ ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரம் வைத்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், 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 அல்லேலூயா. புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களும் தேவன் தன் வாழ்வில் வைத்திருக்கும் பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷத்தோடு திரும்பிச் சென்றனர். மனசு ரொம்ப தேய்ச்சிச்சு. அந்த வாக்கு தத்துவம், பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று. அந்த மீட்டிங் வந்தோம், நாங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ கர்த்தர் அதை வந்து எங்களோட பேசினாங்க, நல்லா சமாதானமாக இருக்கு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படிங்கிற வாக்கு தத்துவத்தின்படி இந்த வருஷத்தில் எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு டிப்ரெஷனோ ஒரு கவலைகளோ அப்படியே பறந்து போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக எனக்கு வந்து போகிற மாதிரி ஒரு அனுபவம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.